இந்திய கிரிக்கெட் வீரர் தோனிக்கு ஆதரவாகவும் ஐசிசிக்கு எதிராகவும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் களமிறங்கி ட்வீட் பண்ணிட்டு வராங்க. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இருக்குது. இந்தியன் டீமோட முன்னாள் கேப்டனான தோனி தன்னோட பிராண்ட்களுக்கு மிகவும் பெயர் பெற்றவர். அவரோட செவன் என்ற ஒரு பிராண்டு தான் இப்போ சிஎஸ்கே வீரர்கள்லாம் பயன்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி அவரோட ஸ்பார்டன்ஸ் பேட்டும் உலகம் முழுக்க வைரல். அப்படி தான் அவர் அணிஞ்சிருந்த மிலிட்டரி கிளவுஸும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. தோனி இப்போ மிலிட்டரி உடை மாடலில் ஒரு கிளவுஸ் போட்டு வராரு. இதோட வெளிப்பக்கம் பச்சை நிறத்தில் இருக்கும். இதோட உள்பக்கம் மிலிட்டரி ஆடை மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கும். இவரோட இந்த கிளவுஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி இப்போ இந்திய ராணுவத்தோட பாராஷூட் படையில் லெப்டினன்ட் கர்னலாக இருக்கார். இவர் பல தடவை இந்திய ராணுவ படையோட சேர்ந்து பயிற்சியும் பண்ணியிருக்காரு. இதன் காரணமாக இவருக்கு பேலட்டன் பேட்ச் கூட கொடுத்துருக்காங்க. இந்த பேட்சை வாங்குறதுக்கு சிறப்பு பயிற்சிகள் எடுக்கணும். இந்த நிலைமையில் இந்த பேட்சை போட்டு தான் தோனி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான முதல் உலகக்கோப்பை போட்டியில் ஆடினார். இந்த கிளவுஸை பல பேர் கவனித்து சமூக வலைத்தளங்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் தோனி இப்படி பேட்ச் உள்ள கிளவுஸ் அணியக்கூடாதுன்னு ஐசிசி தடை போட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராணுவம் மதம் பிரிவினை இதை குறிக்கிற வகையில் ஆடை அணியக்கூடாதுன்ற விதியை குறிப்பிட்டு தோனியோட கிளவுஸுக்கு தடை விதித்தாங்க. தோனி இதுக்கு அனுமதி வாங்கலன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டுச்சு. பிசிசிஐ அந்த கிளவுஸை பறிமுதல் பண்ணணும்னு ஐசிசி சொன்னாங்க. இதை கேட்டவுடனே ரசிகர்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு எதிராக ரசிகர்கள் எல்லோருமே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. தோனி அந்த கிளவுஸை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு ட்வீட் பண்ணிட்டு வராங்க. இதுக்காக தோனி கீப் த கிளவுன்ற ஒரு ஹேஷ்டாக உருவாக்கிட்டாங்க. இதில் ஐசிசிக்கு எதிராக பிசிசிஐ குரல் கொடுக்கணும். இது தோனியோட உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச மரியாதைன்னு பல ரசிகர்கள் ட்வீட் பண்ணிட்டு வராங்க. நடக்கிறது நடக்கட்டும், நீங்கள் அதை அணிஞ்சிக்கிட்டே விளையாடுங்கன்னு ட்வீட் பண்ணிட்டு வராங்க. இதனால் ஹேஷ்டாக் தோனி கீப் த கிளவுன்றது பெரிய அளவில் வைரலாயிருக்கு.